Friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see Top 7 Important Science Questions. In our channel, we will see Lab Assistant Exam. Top 7 Science Questions are continuous. If you want to see videos, open the description link in the description. If you want to see this, you will see 5 parts. So, this is the first time, Lab Assistant Exam. In our channel, we will test batch வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமியில நீங்க என்ன டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா அந்த எப்படி ஜாயின் பண்றதுன்னு வீடியோக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ क्वेश्चंस பார்க்கலாம் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் ஏ லவாய்சியர் கிரேக்க மொழியில ஆக்சிஜன் என்பது அமில உருவாக்கி என்று பொருள் அமில உருவாக்கி என்றது கிரேக்க மொழியில ஆக்சிஜன் என்று பொருள்படும் அண்டத்தில் பரவலாக மூன்றாவதாக காணப்படும் அதிகமாக காணப்படும் தனிமம் எது ஆன்சர் ஆக்சிஜன் இரண்டாவது क्वेश्चन தங்க இலை நிலைமின் காட்டியை 1787 வடிவமைத்தவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ரஹாம் பெனட் தான் வந்து தங்க இலை நிலைமின் காட்டியை வந்து வடிவமைச்சிருக்காரு இந்த ஆண்டுனா 1787 ஆக்சிஜனை வந்து நெருப்பு காற்று எனவும் அத்தியாவசியமான உயிர் என்றும் அழைத்தவர் யார் ஆன்சர் CW ஷீலே மூணாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் தவறானது எது கீழ்காண்பனவற்றுள் தவறானது ஏது ஆன்சர் வந்து டி தான் வந்து தவறு மீதி மூணும் வந்து கரெக்ட் தாமிரம் சல்ஃபேட் மயில் துத்தம் இரும்பு சல்ஃபேட் அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் என்பது பச்சை துத்தம் என அழைக்கப்படுது பொட்டாசியம் நைட்ரேட் என்பது சல்ஃபீட்டர் பொட்டாசியம் குளோரைடுனுடைய பொது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூரியேட் ஆப் பொட்டாஸ் இந்த மூரியேட் ஆப் பொட்டாஸ் தான் வந்து பொட்டாசியம் குளோரைடினுடைய பொது பெயர் கால்சியம் சல்ஃபேட் வந்து எதனுடைய பொது பெயர்னா ஜிப்சம் நாலாவது கொஸ்டின் ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர் என்ன ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர் என்ன ஆன்சர் சோடியம் பை கார்பனேட் சலவை சோடாவினுடைய வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட் சலவை தூளின் வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சுட்ட சுண்ணாம்பு கல்லினுடைய வேதிப்பெயர் கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்பு கல்லினுடைய வேதிப்பெயர் கால்சியம் கார்பனேட் அஞ்சாவது கொஸ்டின் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் டி விருதுநகரில் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டத்தில் வந்து அமைந்துள்ளது வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் காஞ்சிபுரம் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலியில் வந்து இருக்கு ஆறாவது கொஸ்டின் மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது ஆன்சர் 22 எலும்புகளால் வந்து ஆனது இந்த மண்டை ஓட்டில் உள்ள எலும்புகள் எத்தனை எலும்புகள் வந்து ஒன்றாக இணைவதால் கிரேனியம் என்ற அமைப்பு உருவாகிறது ஆன்சர் 8 எலும்புகள் மண்டை ஓட்டில் உள்ள எத்தனை எலும்புகள் இணைந்து முகத்தினை உருவாக்குகின்றன ஆன்சர் 14 எலும்புகள் மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் 206 எலும்புகள் ஏழாவது கொஸ்டின் மனித உடலின் மிகச்சிறிய செல் ஏது மனித உடலில் மிகச்சிறிய செல் ஏது ஆன்சர் இரத்த சிவப்பு அணுக்கள் மனித உடலில் உள்ள மிக நீண்ட செல் வந்து நரம்பு செல் இரத்த சிவப்பு அணுக்களினுடைய விட்டம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோன்னா 7 μm தான் வந்து இரத்த சிவப்பு அணுக்களினுடைய விட்டம் மைக்ரோமீட்டர் அந்தளவு வந்து ரொம்ப சிறியது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியினுடைய டாப் 7 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா 5வது பாட்டு இதுக்கு முன்னாடி 4 பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கலன்னா வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸாக நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ